சித்திரம் பேசுதடியின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. அம்மா உழைச்ச பணம் கண்டிப்பா கிடைச்சிடும்னு நம்பினம்மா. என் பொண்ணு படிப்புக்காகவாவது அது நடக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். என்னோட வேண்டுதலும் நம்பிக்கையும் வீண் போகல. என் பொண்ணு பணத்தோட வரப்போறா. என் நம்பிக்கையை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிமா. என்னமா சாமி கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கியா? பணம் கிடைச்சதா இல்லையானே கன்ஃபார்மா தெரியல, அதுக்குள்ள அவசரப்படுறியம்மா? இல்லடி, மயிலு போய் 80 நேரம் ஆச்சு, அவ இன்னும் வரலன்னா போலீஸ் பணத்தை மீட்டு குடுக்க போறதுனாலதான் இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கற்பனை பண்ண வேண்டியதுதாமா, ஆனா இது ரொம்ப ஓவரா இருக்கு. நல்லது நடந்திருக்கும்னு அம்மா நம்புறாங்க, நீ ஏண்டி அத கெடுக்கற? நம்பிக்கை போயிடுச்சுன்னா அம்மாக்கு தான் ரொம்ப கஷ்டமா போயிடும். மயில வந்துட்டா. என்ன மயில வந்துட்டியா? என்னடா இவ்வளவு நேரம் காணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க? பணம் கிடைச்சிருச்சு இல்ல? எனக்கு தெரியும் மயிலு, நம்ம உழைச்சு சம்பாதிச்ச காசு அது எப்படி கிடைக்காம போகும்? என் வாக்கு பளிச்சிருச்சு பாத்தியா? அந்த பாவிங்க மொத்த பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டாங்களா இல்ல செலவு பண்ணிட்டாங்களா மயிலு? 5 10 போனாலும் பரவாயில்ல, பணம் வந்துருச்சுல, மீதி கிடைச்சா அதுவே பெரிய விஷயம். ஆமா, ஏண்டி இவ்வளவு நேரம் ஆச்சு? கையில பைய ஒண்ணும் இல்ல. வர வழியில பணத்தை பேங்க்ல போட்டியா? அங்க போயிட்டு வரதா இவ்வளவு நேரம் ஆச்சா? அம்மா பேசுறத நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் இவங்க மூஞ்சிய பாரு. நீ நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கலன்னு இவங்களை பார்த்தாலே தெரியல. இவ சொல்றது உண்மையா? நம்ம பணம் என்ன மன்னிச்சிடுமா? மயில ஏன் அழற? ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சு? அந்த ஆளுங்க கிட்ட இருந்து போலீஸ் பணத்தை மீட்கலையா? மீட்டு கொடுத்தாங்கம்மா, ஆனா அந்த பணம் நம்ம பணம் இல்லம்மா, ஜீவா சரோட பணம். எனக்கு ஒண்ணுமே புரியலடி, ஒரே குழப்பமா இருக்கு. தெளிவா சொல்ல. சித்திரம் பேசுதடியின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.